மெல்லிசை மன்னர் இசையை மட்டுமா வழங்கினார், பல இசை கலைஞர்களை உருவாக்கினார். அவரிடமிருந்து கிளம்பி வந்து ஒரு இரட்டையர்கள் தனியாக தங்களுக்குன்னு ஒரு சின்ன சாம்ராஜ்யத்தை அமைத்து கொண்டு தாங்களும் அவருடைய பாணியிலே பல பாடல்களை போட்டு மக்களை கவர்ந்தார்கள். ஒரு வகையில் இவர்களும் அவர் இசையின் கொள்கை பரப்பு செயலாளர்கள் தான். யார் என்று தெரிந்திருக்குமே, சங்கர் கணேஷ் இரட்டையர்களில் கணேஷ் அவர்கள், வணக்கம். வணக்கம். நீங்கள் அவர்கிட்ட தான் வளர்ந்தீங்க, இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டாக இருந்தீங்க. இது எப்படி ஒரு தனியாக போய் ஒரு மியூசிக் டைரக்டர் போயிட்டார்னா மறுபடியும் அவர் எப்படி சேர்த்துக்கிட்டாரு? நீங்கள் தனியாக போய் இசையமைச்சப்போ அதை அவர் எப்படி பாராட்டினார், எப்படி ரசித்தார்? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய எப்படி ரசிப்பார்? ஒரு நல்ல பிள்ளை ஒரு படித்து கிடிச்சு நல்லா வந்திருக்குது, ஒரு நல்ல புத்திசால் பிள்ளைன்னா அதை எப்படி அவர் பாராட்டுவார்? அதை விட ஜாஸ்தி பாராட்டினார் எங்களுக்கு. எங்கள் அப்பா ஒரு நாள் ஒரு தடவை விக்ரம் ஸ்டுடியோவில் விக்ரம் விஎஸ் ரங்கா கிட்டே என்னை கூட்டின்னு போனார். அது வந்து சன் தியேட்டர் இருப்பாங்க இப்போ, அங்கே இருந்தது அந்த முனையில் அந்த ஆஃபீஸ் இருந்தது. நம்ம நடிகர் சங்கத்துக்கு போகிறாங்க முனையில் இருந்தது. அங்கே கம்போசிங் நடந்திருக்கும்போது எங்கள் அப்பா கூட்டின்னு போயிட்டு விஸ்வநாதன்கிட்ட சேர்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார். நானும் போன பாட்டு அவன் கம்போசிங் நிறுத்திட்டு விஎஸ் ரங்கா ராமூர்த்தி அண்ணன் அனுமந்த் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் எல்லாருக்கும் நம்ம நிச்சயதாம்பரம் எடுத்த பிஎஸ் ரங்கா இல்லையா? பாவாடை தாவணியே பார்த்த உருவமாயுது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியே பார்த்த உருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நனமதை மூடியதேனோ. ஒரு பெரிய கம்பெனியில் என்ன போய் கூப்பிட்டு கூப்பிட்டாங்க உள்ள, தம்பி பாடுவியா? ஆ பாடுவேண்ணே. இந்த அமுதும் தேனும் எதுக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்போ தப்பு தப்பாக பாடுறார். ஆனால் எனக்கு தெரில, நான் நல்லா பாடுறதுன்னு நினச்சி பாடிட்டுருக்கேன். விஸ்வநாதன் ஹார்மோனியம் பாட்டு பாட்டுனே சிரிக்கிறார், ராமூர்த்தி அண்ணன் வயல் வாசலே குணியும் சிரிக்கிறார். பாடியெல்லாம் முடிஞ்சோடனே கொஞ்சம் டெட் சைலன்ட். ரொம்ப விஸ்வநாதன் ரொம்ப சீரியஸா, தம்பி கேவா அண்ணே நீ என்ன பண்ணுற, போய் நல்ல ஒரு வாத்தியார் வச்சு நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னை பாரு என்ன போ அப்படின்ட்டு. எப்படியாவது ஒரு பாட்டில் சேர்ந்து வந்து ஜாயின் பண்ணணுன்ற வெறி அப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் நாங்கள் ரெண்டு பேர் நான் போய் நிற்கும் போது சங்கராமனை வந்து நிற்பான். சங்கராமனை முதலே ஜாயின் பண்ண வச்சு கூப்பிட்டார். என்னமோ சங்கராமனை கூப்பிட்டா நம்மள கூப்பிடலையே அப்படின்ட்டு ஜிகே வெங்கடேஷன் வீட்டு போய் நிற்கும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்போ அண்ணா சொன்னார், டேய் சங்கராமன் சிஆர் சுப்பராமனுடைய தம்பிடா, அதனால தான் அவரை கூப்பிட்டுனார், அவர் கூட தான் இருந்தது. உன்னை நான் இப்படியே சேர்த்து விட்றேன், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் போகும்போது அவர் கூட ஒரு நாள் போனேன். ஃபஸ்ட்டு அப்போ அவர் 12-13 வயசு இருக்கும் எனக்கு. அந்த இது மனப்பந்தல் உடலுக்கு உயிர் காவல் ஊர் காவல் காவல் உடலுக்கு உயிர் காவல் உலகுக்கு ஒளி காவல் கடலுக்கு கரை காவல் கண்ணுக்கு இமை காவல் கண்ணுக்கு இமை காவல். பருவத்தில் தாய் காவல் வளர்ந்து விட்டால் தன் மனம் காவல் இளமையிலே ஒரு துணை காவல் இளமையிலே ஒரு துணை காவல் இறந்து விட்டால் பின் யார் காவல். இந்த பாட்டப்போ நான் போய் நின்றுட்டு கொஞ்சம் ஏதாவது வாசிக்கலாமே சொல்லிட்டு ஹிருதத்தில் உட்கார வச்சார் ஜி கே வெங்கடேஷன். ஸோ அதிலேருந்து ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் பாசமலரில் போயிட்டு
ரெக்கார்டிங்கில் அப்போ கூட்டும்போது பாசமரில் தான் கொண்டு போய் அங்கே நம்ம பர்மனண்ட் ஆக்கினார். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். அந்த பாசமலர் சாங்ஸ்லாம் போடும்போது நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிங்க? நான் ஜாயின் பண்ணும்போது எல்லா ரீசியம்மா பாட்டில் தான் போய் ஜாயின் பண்ணுறேன். ரொம்ப நம்மளை வரவேற்பில் எவ்வளோ கிராண்டான வரவேற்பு பாருங்கண்ணே. ஐயருங்கெல்லாம் மந்திரம் சொல்கிறாங்க ஒரு பக்கம், ஒரு பக்கம் நாதஸ்வரம் தவுள், அந்த சாங்கில் பக்கம் குரு கோரஸ் குரூப்பு பாடுறாங்க. எல்லா ரீசியம்மா வாராயன் தோழி வாராயோன்னு. இப்போ செலக்டடாக ஒரு அஞ்சு பாட்டு சொல்லணும்னாக்கா எந்தெந்த பாட்டு சொல்லுவீங்க? நீங்கள் கூட இருந்த அதாவது விஸ்வநாதன் பாட்டு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாட்டும் நல்லா இல்லைன்னு சொல்லி சான்ஸ் இல்லை. நெஞ்சம் மறப்பதில்லை, உன் நினைவை இழக்கவில்லை. நான் பார்த்திருந்தேன் தள்ளலே கண். அந்த பாட்டு வந்து மூணு மாதமாக கம்போசிங். அப்படியே ஒரு விஸ்வநாதனை பார்க்கலாம். அதே ஒரு ரீரிகார்ட் நடக்குது ஏவிஎம்மில், அவசரமாக ஒரு பாட்டு கேட்குறாங்க சர்வசுந்தரத்துக்கு உடனே. ஒரு ஓவியனாக வாழ்க்கையை துவக்கி வாழ்க்கையின் ஓட்டத்தில் சினிமாவுக்குள் வந்து பாரதி ராஜா என்ற இமயத்திடம் உதவியாளராக இருந்து பல படங்கள், ரஜினிகாந்த் நடித்த ஊர்காவலன் படம் வரை இயக்கி, பிறகு அந்த இயக்கத்தில் சற்று தேக்கம் வருகிற நேரத்தில் சினிமா உள்ளே இழுத்து இன்று ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகராக்கியிருக்கிறது. யாரை சொல்கிறேன் தெரிஞ்சிருக்குமே, இயக்குனர் நடிகர் மனோபாலா. வணக்கம். வணக்கம். இந்த மனிதன் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிச்சிருக்கானோ இல்லையா? கண்டிப்பாக. இன்னைக்கு இந்த மனோபாலாங்கிற ஒரு நபர் இன்னைக்கு உசுரோடு உட்காந்துருக்கானா, இந்த ஆள் போட்ட ஒரு பாட்டு தான் என்னை வந்து என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது, அதாவது தற்கொலையிலேருந்து காப்பாத்திச்சு. அப்போது ஒரு பாடல், ஏதோ டீ கடையில் கேட்குற அந்த பாடல் வந்து அப்படியே நம்ம கவலைப்பட்டு என்ன பண்ண போகிறதா, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கே ஒரு வாழ்க்கையை அனுமித்த அந்த ஆண்டவன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மாட்டான. அந்த வரிகளும் வார்த்தைகளும் இசையும் என்னை உலுக்கி போட்டு வாழ்கிற இந்த மனோபாலா இல்லாமல் இந்த சினிமா கிடையாதுன்னு ஒரு நம்பிக்கை வந்து அவங்க கொண்டு வந்த அந்த ஒத்த பாட்டுனால வந்தது. கரெக்டாக அந்த பாட்டு கேட்டு நான் வந்து இனி இந்த சினிமாவில் இயக்குனராக சாதிக்கணும், இயக்குனராக வர்றோம், நம்ம தோல்விங்கிறதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை விளைச்சிட்ருக்க கரெக்டாக பத்தாதனால கலைமணி பிள்ளைநிலா படம் கொடுக்குறாரு. இந்த ரத்தத்தோடு கலந்த பாட்டை வந்து நம்ம எப்படியான நம்மள் இயக்கும் படத்தில் தான் வைக்கணுமே. அப்போ நான் இயக்கின ஒரு படம் அந்த சிறைப்பறவைன்னு ஒரு படம், அதில் இளையராஜா கிட்ட கேட்டு நான் ரசித்த இந்த பாடலை கேட்டோன்னே அவர் பாட்டு நான் சொன்னேன் கால மகள் கந்தீரப்பாய் சின்னையா நான் சொல்கிறேன், உடனே எப்பா எனக்கும் தைரியம் கொடுத்த பாட்டியாது, என்ன இந்த பாட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டார். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு இதை அப்படியே நீங்கள் காப்பி அடித்து போடுவீங்களோ இல்லை நேரடியாக போடுவீங்களோ இல்லை சொல்லிட்டு போடுவீங்களோ சொல்லாமல் போடுவீங்களோ எனக்கு தெரியாது. வெறி கொண்ட ரசிகர்கள் நீங்களும் நானும் இல்லை, எம்எஸ்வி இல்லாட்டனா இன்றைக்கி நம்ம உடலில் ஊன் உறங்க எதுவுமே கிடையாது. அப்படி வாழ்ந்துட்டுருக்க நம்ம இன்றைக்கி இந்த பாட்டை நம்ம என்னுடைய வரலாற்று என்னுடைய சித்திரத்தில் ஒரு பாட்டாக வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் போட்டு கொடுத்தாரு. அதுதான் பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது உண்மையிலே அந்த பாட்டு. என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் உன்னோட பழக ஆரம்பித்த பிறகு தான் ஒரு விஷயத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் திடீர்னு சொன்னேன், நீ டிஎம்எஸ் மட்டும்தான் குரல் நடிகன் நினச்சின்னு இருக்க,
சுசீலாவும் அதை விட பெரிய குரல் நடிகை. நீ அந்த மேட்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணு. தயவு செய்து நல்லா வந்த எல்லாருமே டிஎம்எஸ் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கும் பாடினதை பற்றி பேச ஓகே. ஆனால் பேர்லலாம் ஒரு அம்மா வந்திருக்காங்க, அந்த அம்மா பேர் சுசீலா. இங்கே பாட்டை போட்டி நான் கன்னியாகுமரி மாதிரிக்கு நீ ஆஃபே பண்ண முடியாது. கண்ணதாசனும் இவரும் சேர்ந்து அத்தை நம்மளை வாழ விடாமல் பண்ணாங்க. பீம்சிங் சொல்லுவாராம், உங்கள் இஷ்டத்துக்கு போடியா, உன் பாட்டை வச்சு நான் ஷார்ட் வச்சுக்கிறேன்னு வரான். அவங்க பாட்டுக்கு சீன் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும், கரெக்ட் தானே? ஆமாம். அதை மட்டும் இல்லை, உள்ள நுழைஞ்சா சந்தத்துக்கா சொந்தத்துக்கான்னு கேட்பார். சந்தத்துக்கு பாட்டு போடட்டவா, சொந்தமாக எழுதி கொடுத்து பாட்டு. உன்னை மிகப்பெரிய உன்னதமாக நீயும் நானும் நினைத்து உருகி உருகி தேஞ்ச பல பாடல்கள் கண்ணதாசன் எழுதி இவர் பாட்டு போட்டுது. பாருங்கள் அந்த கையில் டியூன் போட்டு போட்டு அந்த கையில் எவ்வளோ வளைச்சல், எவ்வளோ நெளிச்சல் பாருங்கள். அந்த கையை அவர் வசனம் பேச, நீங்கள் ஏன் வந்து அப்படி போயிட்டு வரீங்க, நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்கலாம் இல்லை அப்படின்னு வந்து தாளத்தில் எப்படி தான் போ பேசுவார். ஹார்மோனியம் பற்றி வாசிக்கிற மாதிரியே பேசுவார். நான் இவருக்கு இங்கே இறந்த போது மலேசியாவில் இருந்தேன், என்னால் அவர் இறந்த செய்தியை பார்த்து பார்த்தோன்னே பேச முடியல, கல்லூர் வந்துச்சு. அது எப்படி அந்த வார்த்தைக்குள்ளேயே மெட்டு இருக்குன்றீங்களே, அது எப்படின்னு ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்ட ஞாபகம் இருக்கு. எப்படி வந்து ஒரு பாரதியாரோட பாடலில் அதில் இசை இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? பாலாறுகளே இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். ஒரு பேப்பரை கையில் கொடுத்தார், பேனாவை கொடுத்தார். எழுதுங்க அப்படின்னாரு. என்னடா அது எழுத சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே என்ன ஃபாஸ்ட்டாக எழுதக்கூடாது, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. சிந்து சிந்து நதியின் இலையிலே, அதுலேயே இருக்கு, கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நான் பண்றேன். சிந்து நதியின் இசை நிலவினிலே சேரன நாட்டிளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்து கோடிகளோட்டி விளையாடி வருவோம். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல இந்த பாட்டை எங்கேயோ கேட்டாலே அம்மாவுடைய முகம் ஞாபகம் வரும். கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல உண்மை சொல்ல வேண்டும் சிட்டுக்குருவி முத்தங்குள் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ். இந்த பாட்டை எங்கேயாவது கேட்டால் இது சரோஜா தேவி. ஒரு கதை முட்டிக்கிட்டு நிற்கிதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு இடம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, முட்டிட்டு நின்றோம், அதுக்கு மேற்கொண்டு மூவ் பண்ண முடியாது. அந்த இடத்தை தாண்டி விட்டால் கதை முடிஞ்சிடும், ஆனால் அந்த இடத்தை தாண்டறதுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இருக்கும். அப்படி கதையில் ஒரு லாக்குன்னு சொல்லுவாங்க, லாக் ஆகி நிற்கும். அப்படி உள்ள கதையை நவத்தினதே இந்த ரெண்டு பெரிய மனுஷங்க. நீ வசனமாக எழுதி பார்த்துட்டாங்க, மாமனார் சொல்லி பார்க்குறான் கேட்க மாட்டேங்கிறான், ஏன்னா இப்போ இறந்த மனைவி மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்கேன். வந்துட்டா கல்யாணம், மாமனாருக்காக கல்யாணம் பண்ணிட்டான், அவளோட வாழ மாட்டேங்கிறான். இப்போ வாழ வரனா, ஏ செத்து போடவை வந்து சொன்னாதான் அவன் நடக்கும், வேற யார் சொன்னாலும் இவன் கேட்குற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதை வந்து பாட பாட்டா போட முடியுமா? என் உயிரை நீ மதித்திருந்தால் வந்தவளை வாழ விடு. இப்போ யார் டைரக்டர்னு சொல்லுவேன், எவ்வளோ கேள்விக்குறியில்ல. ஆமாம், கேஎஸ்ஜி கிட்ட கேட்டினா ஐயோ
அந்த பெரிய ரெண்டு மனசுக்கு இல்லாட்டா அந்த கதையே வேஸ்ட் ஆயிருக்கும்பா. எனக்கு தெரிஞ்சு மேல் வாய்ஸே இல்லாமல் ஒரு படம் வந்தது கற்பகம். ஒரு மேல் வாய்ஸ் அதில் நாலு சாங், அத்தை மடி மெத்தையடி, மன்னவனை அழலாமா இந்த சாங்கு, கேஆர் விஜயாக்கு. இப்போ இந்த படத்தை வச்சிருந்த சுசிலா அம்மாவுடைய நடிப்பை பாரு. கேஆர் விஜயாக்கு ஒரு குரல், ஆயிரம் இரவுகள் சாவித்திரி மாக பக்கத்து வீட்டு பருவம். இப்போ இந்த ரெண்டு பாட்டு, இந்த ரெண்டு பாட்டு கேளு. இது கேஆர் விஜயான்னு தெரியும், அது சாவித்திரின்னு தெரியும். இது சாவித்திரி தெரியும. அதை விட ஒரு முக்கியமான தருணம் ஒன்று சொல்லணும். இந்த ரெண்டு பெரிய மனிதர்கள் இரட்டா அபூர்றாங்கல்ல, கிடையாது கலைமசை கிடையாது. அதில் ஒரு வார்த்தை, மக வெளியே போய் தெரிஞ்சிட்டு வந்தாலே கெட்டிருப்பால கேட்குற நிலை எப்படி முன்பு இருந்தால் படி. ஆத்தா மகளை க்ளோஸ் பண்ணிட்டானா, க்ளோஸ் பண்ணி இந்த பக்கம் உட்கார வச்சுட்டு அடுத்து மகனுக்கு வர. அலி சொல்ற மாதிரி இந்த அத்தான் என்ன தான்ங்கற யாரான கம்போஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாரு. யாரான கம்போஸ் பண்ண முடியுமா? என்னத்தான் அவர் என்னை தான் எப்படி சொல்வேனடி, அவர் கையை தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணை ஒரு மெல்லிசை நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னர் பாடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு யாரும் விஐபி உட்காந்துருக்க யாருக்கும் தெரியாது, ஒரு சீட்டு கொடுத்து அனுப்புகிறார். உடனே எம்எஸ்வி அதை பார்த்துட்டு, என் குருநாதர் விரும்பிய பாட்டை நான் பாடப்போகிறேன், எதிரே என் குருநாதர் நௌஷத் உட்காந்துருக்காருன்றாரு. நௌஷத் திரும்பின பாட்டு என்னென்னா, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரை நிலை. இந்த ஷோவை முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், சொல்ல ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா இன்று நாட்டு மக்கள் இருக்கிற அனைவருக்கும் ஒரே ஒரு கேள்வி தான் வருது. சொத்து பத்து இருந்தால் மகனுக்கோ மகளுக்கோ எல்லாம் எழுதி வரலாம், வச்சிடலாம். ஆனால் அந்த எம்எஸ்வியை யூஸ் பண்ண அந்த ஹார்மோனியம் யாரோட சொத்து? அதுக்கு யார் போய் யாருக்கிட்ட போய் சேரப்போகுது? அது யாரும் தொடர்றதுக்கு யாருக்காவது தகுதி உண்டா? வாய்ப்பளமைத்துக்கு ரொம்ப நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.